ஸோ ஹேகீஸ் நான் உங்களுக்கு திறந்தெண்ட பானி சின்னிக்கு பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து புலம்புறது உண்டு இல்லையான் சொல்லப்போனால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் மக்கள் வந்து புலம்பக்கூடியது என்ன நான் எதிர்பார்த்தது என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை நான் என்னென்னமோ நினச்சேன் என் வாழ்க்கைய அப்படி இப்படியோ போயிடுச்சு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒரு எய்ம் வச்சுட்டே இருக்கேங்க அதுவும் என்கிட்ட வந்த மாதிரி இல்லை நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆயிஸு தான் கழிஞ்சிக்கிட்டே இருக்கே தவிர எதுவும் நடக்கிற மாதிரி காணும் இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் தான் இன்னமும் பல புலம்பக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு ஏன் இது நடக்கலை அப்படின்னு சொல்லி எனக்காவது யோசிச்சிருக்குமா நம்ம உடனே கோயில் குளத்துக்கு போவோம் ஜாதகம் தூக்கிட்டு போவோம் இல்லை வேற எந்த ஒரு வழி வேணாமல் பின்பற்றுவோம் அப்போது ஏன் நடக்கலை நம்ம கால நே என் நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போவோம் இது ஒன்னை தவிர்த்து வேற என்ன நம்ம முயற்சி பண்ணணும் நம்மளால் என்ன முயற்சி எதுனால நடக்கலை நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிறது என்னைக்காவது யோசிச்சிருக்குமா யோசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு சில ஃபிக்ஸேட்டடான ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம் அந்த ஃபிக்ஸேட்டடான விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம் அப்போ நான் ஒருத்தன் இங்கிருந்து இங்கே போகணுன்னு நினச்சேன் ஆனால் என்னால் போக முடியல ஏன் போக முடியல அப்படிங்கிறதுக்கு எனக்கு விடை தெரியவே இல்லை ஆனால் என்னால் இன்னும் வரைக்கும் நான் யோசிச்சது சாதிக்கவே முடியல இன்றைக்கி அதற்குண்டான விடை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்திற்கு எப்படி போவது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இதற்கு வயது வித்தியாசமோ இல்லை வாழக்கூடிய சூழலோ எந்த வகையிலையும் தடையில்லை சரிங்களா ஸோ இந்த இது வந்து ஒரு சக்தி ரூபமாக வேலை செய்யக்கூடிய விஷயம் இது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த மாதிரி விஷயத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் ஸோ கவனமாக பாருங்கள் நம்ம ஏன்னு தெரிஞ்சிட்டோம்னா எப்படி அந்த இடத்துக்கு போகிறதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிறதை தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா நம்மளுடைய முடிவுகள் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது நம்மளுடைய முடிவுகள் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது நம்மளுடைய கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பொறுத்து தான் இருக்குது கடந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதில் நம்ம கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கும் கடந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் நம்மளுடைய ஞாபகங்களாக வந்து சேர்ந்துடும் இந்த ஞாபகங்கள் உணர்வுகளாக மாறும் இப்போ இந்த ஞாபகங்களும் உணர்வுகளும் சேரும் பொழுது ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுது இந்த ஸ்ட்ரக்சர் என்னாகும்னா ஒரு நேர்கோடு ஒரு போட்டு தரும் இது நடந்தால் இது இப்படி தான் ஏன்னா அதை நம்ம பார்த்துருப்போம் பேசியிருப்போம் படிச்சிருப்போம் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கும் அது லாஜிக்கில் யோசிச்சு பார்ப்போம் ஸோ இப்படி நடந்தால் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரையறக்கையில் நம்ம வந்துடுவோம் இது தப்பில்லை பின்னாடி வரேன் இது தப்பில்லை இது ஒரு வர கீழே வந்துடுவோம் இதை வந்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எல்லாத்தையுமே ஒரு பருப்பொருளாக பார்க்கக்கூடியது மேட்டர் ஒரு பருப்பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ரடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று உண்டு இது நடந்தால் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் இதே மாதிரி மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு பருப்பொருளாக மாறிடுவோம் நான்கிறது இந்த உடல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய தலைக்கு மேலே போய் உட்காந்துரும் ஒன்ஸ் நீங்கிறது இந்த உடல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எண்ணம் உங்களுடைய தலைக்கு மேலே உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அதை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது இப்படித்தான் ஏன் நடக்கும் இதுக்கு மேலே வேறு மாறி நடக்கவே நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து உங்களுடைய சாதிக்க வேண்டிய இடத்திற்கு போவதற்குண்டான கால அளவு அப்படிங்கிறது ரொம்ப தூரம் நீண்டு போயிடும் நீங்கள் அதை நினச்சி நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆக 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 இன்னும் நடக்கல 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 ஸ்ட்ரெஸ் ஆக ஆக இந்த காலம் அதிகம் தான் ஆகிட்டே போகுமே தவிர அது சுருங்கவே சுருங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரே பிரச்சனை நீங்கள் உடல் அப்படின்னு நினச்சிட்டு இந்த உடல் இந்த இடத்துலேருந்து அங்கே போகுது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு இருந்தீங்கன்னா நான் இந்த காரியத்தெல்லாம் செய்யணும் காரியம் செய்வதுங்கிறது இந்த உடல் நீங்கள் அந்த காரிய சம்மந்தமாக ஒரு பருப்பொருளாக நியோகிச்சிங்கன்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடம் போவதற்கு உண்டான கால அளவு அப்படிங்கிறது ரொம்ப தூரம் ஆயிடும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிளையும் சொல்கிறேனே ஒரு வீடு கட்டணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க சரிங்க நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கிற கூடிய காசுக்கு நான் வந்து ஒரு ஒரு சம்பளத்துக்கு ஒரு ஒரு அளவுக்கு வரணும் ஃபஸ்ட் அங்கே ஒரு சம்பளம் ஒரு அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் நான் லோன் போடுறேன் அந்த லோட்டை லோனை வச்சு ஒரு வீடு கட்டுறேன் அந்த வீடு வந்து கட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த லோன் அடைக்கிறக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் நாய்படாத வாடு போட்டுட்டு ஓடுறேன் அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து நமக்கு சொந்தமாகுது இது ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் வகுத்துட்டீங்க கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்போ உங்களுடைய இந்த மண்டத்தில் கொண்டு உங்கள் ஃபோட்டோ ப்ரொஃபைல்லாம் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ரி மோனி சைட்டில் எல்லாம் போடுறீங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரொஃபைல் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருந்தம் பார்க்கணும் வீட்டில் சொந்தக்காரங்க இருக்காங்க அதை பார்க்கணும் இல்லை இந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னாலுமே ஒரு பொண்ணை போய் பார்க்கணுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலுமே அந்த பொண்ணை பார்க்கணும் பிடிக்கணும் பேசணும் இதப்போ ஒரு ஸ்ட்ரக்சிருக்கு இதெல்லாம் தாண்டி இதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் இதையும் ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கீங்க ஒரு வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க அப்போது ஒரு ரெசியூம் ரெடி பண்ணணும் நாலு கம்பெனி ஏறி இறங்கணும் ரெண்டு பேர்த்துட்டு ரெக்கமெண்டேஷன் வாங்கினோம் ஸோ இதுக்கப்புறம் அப்படி போகும்போது நான் நான் பையன் அலைஞ்சு தான் நம்ம ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் யார்கிட்ட கேட்டாலும் ஹே இது உண்மை தானேயா இப்படி தானே அந்த உலகம் போய்ட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இதில் மாற்றுக்கிறது யாருமே சொல்லவே மாட்டாங்க ஏன் மாறக்கூடாது ஏன் இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இருக்கணும் ஏன் இது வந்து நமக்கு பாசிட்டிவாகவும் துரிதமாகவும் நமக்கு விருப்பப்பட்டார் போலவே துரிதமாகவும் சீக்கிரமாகவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏன் யாருமே யோசிக்கிறதே இல்லை ஒரு கல்யா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிஜத்தில் நடந்தது நான் பார்த்துருக்கேன் நான் நின்று பார்த்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் யார் பண்ணனான்னுலாம் சொல்லலை ஆனால் பார்த்த ஒரு விஷயத்த அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் எல்லாம் வேலை செய்வாங்களே அவங்க கார் டிரைவர் ஒரு ஜென்ஸ் ஒரு திராவிரு சும்மா அந்த வீட்டினுடைய ஓனர் அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க அந்த கார் டிரைவர் தோட்டம் பார்க்குறவங்க வீட்டில் சமைக்கிறவங்க எல்லாத்துக்குமே சும்மா ரேண்டமோ ஒரு 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 அஞ்சரை சென்ட்டு இடத்தையும் கொடுத்து அதில் வீட்டையும் கட்டி கொடுத்துட்டார் ஒரு பத்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒருத்தருக்கும் அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு வேலைக்காரங்க டிரைவரோடு சேர்த்து ஒரு மூணு நாலு பேர் பக்கம் என்னமோ இருக்காங்க இவங்க இதை யோசிச்சுருப்பாங்களே இன்னைக்கு அது ஆனால் அது அவங்களுக்கு நடக்கலாம் அவங்க அவங்க யோசிச்சதுலாம் என்ன எனக்கு ஒரு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் அவங்க யோசிச்சது அந்த அதற்கு மேலே அவங்களுடைய எண்ணத்தை போட்டிருந்தாங்க அப்போ இவங்க எந்த விதமான உழைப்புமே போடாமல் அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு விஷயம் கிடச்சிது இது நமக்கு ஏன் நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஏன் யோசிக்கிறதே இல்லை அடுத்தவங்களை நம்மளுக்கு தான வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வீடு கட்டலாம் நம்மளுடைய உழைப்பிலேயே கட்டலாம் ஆனால் ஏன் இந்த நாற்பது வருஷத்தை நம்ம இழந்து தான் நம்ம வந்து இந்த ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆகணும்னு அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் ஏன் வரீங்க வேறு எந்த பாசிபிலிட்டியுமே நமக்கு வராதா இதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம யோசிக்கக்கூடியது எல்லாமே ஒரே லீனியர் டைம் லீனியர் டைம் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரே மாதிரி முன்னே தான் போய்கிட்டே இருக்கும் பின்னெல்லாம் வராது அப்படியே முன்னே போயிட்டே இருக்கும் இந்த முன்னே மட்டுமே போயிட்டே இருக்கக்கூடிய அந்த காலத்திலையே நம்ம பழகிட்டோம் இதனால தான் நமக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாஸ்ட் ப்ரஸன்ட் அண்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற நமக்கு தெரியுது அப்போ நம்ம வந்து நான் பத்து வயசில் இருந்தேன் இன்றைக்கி எனக்கு இருபது வயசு நான் இன்றைக்கு நாற்பது வயசுல இருந்தேன் எனக்கு இன்றைக்கி அறுபது வயசு ஸோ இந்த இந்த ஒரு கால அளவுனுடைய வித்தியாசம் இது பேர் லீனியர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் முன்னோக்கி இப்படி பயணிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணமும் கிட்டே இருக்கும் அப்போ இப்படி ஒரு எண்ணம் வந்து தவறான்னு கேட்டால் இல்லை இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் நல்லது தான் நான் இங்கேருந்து வண்டி எடுக்கிறேன் நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும் ஸோ இந்த இடத்துலேருந்து அந்த இடம் எவ்வளவு தூரம் ஸோ இந்த தூரத்தை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க இது அந்த அதனால் அந்த அந்த நியூட்டோனின் ஃபிசிக்ஸ்னு சொல்லக்கூடியாது அதனால் எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது ஆனால் அது முழுக்க முழுக்க முப்பரிமான வாழ்க்கைக்கு ஓகே நம்ம உலகத்தில் வாழக்கூடிய அந்த த்ரீ டிமென்ஷன்ஸ் முப்பரிமான வாழ்க்கைக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு பொருளை நகர்த்திட்டு போகிறதுக்கு ஓகே நாமளே நம்மளையே பொருளாக நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சோம்னா இது ரொம்ப மெதுவாக போகும் ஒரு புல்லட் ஒரு இடத்த கிடக்கிறதுக்கும் ஒரு டியூக்கு வண்டி அதே இடத்த கிடக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் தான் புல்லெட்டு மதம் மதம் மத்த மதம் போகும் டியூக்கு என்ன பண்ணுவோம் ட்ரூன் போயிடும் இதுதான் வித்தியாசம் அப்போ அந்த ட்ரூன் எப்படி போகிறது அப்படிங்கிறது நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம் சரி இப்போ இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் எதையுமே வந்து வெளிப்புறமாக பார்க்கும் நான்கிறது இந்த உடல் நான்கிறது இந்த ஒரு வேலையை செய்கிறேன் நான்கிறவன் இந்த ஒரு இடத்துல இருக்கேன் நான்கிறது வந்து இந்த ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடலாக ஒரு பருப்பொருளாக ஒரு மேட்டர் அதாக வந்து அதை கருதிட்டு வெளி உலகத்து கூட சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தாகவே அது வந்து பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த வெளி உலக சம்பந்தப்பட்டு ஒரு பருப்பொருள் ஒரு கால ஒரு இடத்தை கடக்கணுன்னா அதற்கு உண்டான காலம் அப்படிங்கிறது பிடிக்கும் இந்த காலம் நீட்டிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும் நம்ம வேணுங்கிற விஷயத்து மேலெல்லாம் நம்ம விருப்பப்படுறோம் அதாவது நான் இங்கே இருக்கேன் இங்கே நான் எனக்கு இங்கே போகணும் ஸோ இதுதான் என்னுடைய விருப்பம் இப்போ இந்த ஒரு ஒரு டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன் இந்த இந்த ஸ்பேஸை நான் கிடக்கிறேன் இதற்குண்டான கால அளவு அப்படிங்கிறது எனக்கு பிடிக்குது நடக்குது நடக்கலைன்னு ரெண்டு விஷயம் இருக்கும் நம்ம விருப்பப்பட்டது நடக்குது நடக்கலைன்னு ரெண்டு விஷயம் இருக்கும் இந்த நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தது நடக்கலை இதில் எப்படி இருக்கும் என்னுடைய மனோநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஐயோ இப்படி ஆகி போச்சே ஐயோ அப்படியாகி போச்சே ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் தேவை அப்படிங்கிறதுனுடைய எண்ணம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உடல் எந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் மேலிட்டுக்கிட்டே இருக்கும் இதனால் ஒரு காரணத்தினால நான் என்னுடைய உடலை அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அங்குத்திட்டே இருக்கணும் இந்த மாதிரி செயல் செய்யணும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கும் காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யணும் உடல் வந்து வருத்திக்க வேண்டியிருக்கும் உடல் நிலை கேட்டு போகும் ஸோ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அந்த ஒரு ஒரு செயல்பாட்டை நடக்கிறதுக்காக நீங்கள் உங்களை உண்டி தள்ளி நீங்கங்கிற அந்த உடலை வந்து வழுக்கட்டாகப்படுத்தி தள்ளுவீங்க சரி அப்படி தள்ளுனாலும் சீக்கிரமாக அந்த ஒரு காரியம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நடக்காது மாதம் 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 மாதான் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளை ஒன்று தேடி வரணும் அதற்குண்டான கால சூழல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படணும் நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு அப்போ கால சூழலுக்காக காத்துக்கிட்டே இருப்போம் நம்ம செய்கிறத செய்வோங்க நடக்கும்போது அது நடக்கடுங்க நிறைய பேருக்கு அது நடக்கிறதே இல்லை இப்போ இது என்ன ஆகுனா கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம் இந்த கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் விரிவடையாது நம்ம ஒரே நேர்கோட்டில் தான் குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு சைடில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டே இருப்பீங்க புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் இது பண்ண மாட்டீங்க நீங்கள் தேடுறது வந்து கிடைக்காம அப்படின்னு நீண்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும் இது ஒரு பாசிபிலிட்டி ஒரு வேளை நீங்கள் தேடுறது கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ என்னாகுது இவ்வளோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு அப்பா நான் தேடினது கிடச்சிருச்சியா வீடு கட்டிட்டேன்ப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு உறவு எனக்கு கிடச்சிருச்சுப்பா அப்பா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சுப்பா ஃபைன் ஓகே அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்டபிலிட்டி அப்பா அப்படின்ட்டு இப்போ இந்த அப்பாவை நீங்கள் இழக்கிறதுக்கு முற்பட மாட்டீங்க என்ன அதுக்கு நீங்கள் இருக்கீங்களா அப்பா அப்படிங்கிறத நீங்கள் இழக்கிறதுக்கு முற்பட மாட்டீங்க இப்போ என்ன ஆகுது உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸ் இது எல்லாமே உங்களுடைய கடந்த காலத்தினுடைய எண்ணங்களும் நினைவுகளோடு சேர்ந்து போய் இப்போ நடந்த அந்த ஒரு மகிழ்ச்சியான நினைவு மேலே போய் சேர்ந்துடும் இப்போ இந்த சேர்ந்த உடனே என்ன ஆகிப்போச்சு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை இழப்பதற்கு முற்பட மாட்டீங்க அப்படியே அதை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க புதுசாக ஒரு ஃபியூச்சர் புதுசாக ஒரு இமோஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறீங்க மறுபடியும் ஒரு லீனியர் டைம்லேயே போனீங்க ஏய் இப்படி போனால் தான் இது கரெக்டாக இருக்கும் இப்படி எல்லாம் வந்ததுனால தான் இது நடந்தது அப்போ இது மாறாமல் அப்படியே குதிரை கடிகாலம் கொண்ட மாதிரி அப்படியே ஒரு நேர்கோட்டிலே பயணிக்கணும் இந்த பயமும் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல பிடிச்சி நிறுத்திடும் இதுவும் உங்களுக்கு புதுசாக ஒரு ஃப்யூச்சரும் உங்களுக்கு எதிர்பார்த்து இது பண்ணக்கூடாது அதனால தான் ஒரு வேலையில் போய் உட்காந்தவங்களுக்கு இன்னொரு வேலையை பற்றி யோசிக்கவே முடியாது ஒரு ஒரு உறவை வந்து நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உறவை நம்மளை போட்டு தேய்ச்சாலும் அந்த உறவை விட்டு நம்மளால் மீண்டும் வெளியே வர முடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம மாட்டிட்டோம் அதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இதுதான் இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்ட ஒரு பிரச்சனை உங்களை நீங்கள் ஒரு பருப்பொருளாக நினச்சிட்டிங்கன்னா இப்படி தான் மாட்டிக்குவீங்க சரி இப்போ இருக்கக்கூடிய குவான்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மாதிரியான ஒரு இது சொல்லுது நம்மளுடைய நினப்பில் சொல் நம்மளுடைய புரிதலில் சொல்லணுன்னா மனோநிலை ரீதியாக சொல்லக்கூடியது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நீ உடல் கிடையாது நீ முழுக்க முழுக்க ஒரு சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவ்வளோதான் யுவர் ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் எனர்ஜி அவ்வளோதான் மெத்தபடி வேறு எதுவுமே கிடையாது நீ வந்து வெறும் ஒரு ஒரு டேட்டாதான் நீ நீ என்ன யோசிக்கிட்டே அது நடக்கும் இந்த யோசிக்கிறது நடக்கிறதுக்கு இந்த உடல் அசையணும்னு அவசியம் கிடையாது இதுதான் அங்கே மேட்ரே அதுதான் தான் இந்த உடல் அசைஞ்சா தான் ஒரு காரியம் நடக்குங்கிறதுக்கு உண்டான அவசியமே கிடையாது நீ உட்கார்ந்த இருந்து உனக்கு வேணுங்கிறத வேண்டுவன மாதிரி உன்னால் நினைக்க நடத்தி காட்ட முடியும் இது நம்மளுடைய முந்தைய சாப்டர்ஸில் பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு தான் நம்ம நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடாது நான் என்ன நெத்லன் இந்தபர் நித்துலனுங்கிறது இப்படி இருக்கேன் நித்துலனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது நித்துலனுக்கு ஒன்று ஒரு வீடு இருக்குது நித்துலனுக்கு ஒன்று ஒரு பேர் இருக்குது நித்துலனுக்கு ஒரு வேலை இருக்குது இந்த ஐடென்டிட்டி நம்ம தொலைக்கணும் முதல்ல பெருசாக ஒன்றும் இல்லை நம்மளுடைய சித்தர்கள் சொல்கிறது தான் நீங்கிறது இந்த உடல் இல்லை நீ வந்து இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மேட்ரு தான் இங்கே குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை யூனிஃபைடு தேரி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க அதே பிரம்ம நிலை தான் அதே சிவநிலை தான் அதே அந்த 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 எண்ணெய் மற்ற ஒரு நிலை தான் அதைத்தான் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அப்ப நீங்கிறது இந்த உடலுங்கிறத நிறுத்திட்டு இந்த உடல் அசைந்தால்தான் நான் இந்த வேலையை செஞ்சாதான் இந்த ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கறத நிறுத்திட்டு முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி அப்படிங்கறத அதிகமாக நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க ஸோ யுவர் கோயிங் பியாண்ட் யுவர் செல்ஃப் நீங்கள் செல்ஃப்னு நினச்சிட்டு இருக்க இந்த உடலுக்கு மீறி போகிறீங்க இப்போ இங்கே நித்தலன்கிற ஒரு ஆளும் கிடையாது நித்தலன்கிற ஒரு பேரும் கிடையாது நித்தலனுக்குன்னு ஒரு வேலை கிடையாது நித்தலனுக்குன்னு ஒரு ஊர் கிடையாது நித்தலனுக்குன்னு ஒரு தன்மை கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ நான் எதுவுமே இல்லைன்னா இந்த உடலாக என்னை நான் வந்து சுட்டி காட்டிக்கலேன்னா அப்போ நான் என்னவாக இருப்பேன் எந்த விதமான உருவமும் அல்லாத முழுக்க முழுக்க சக்தி ரூபமாக நான் இருப்பேன் இந்த சக்தி ரூபத்திற்குடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு எல்லையே கிடையாது ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மாறி டைம் அண்ட் ஸ்பேஸ்னு மாறிடும் இப்போது இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் இந்த முப்பரிமாண உலகத்திற்கு பார்க்கும்பொழுது ஒரு இடம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்தை அடைவதற்குண்டான காலம் அப்படிங்கிறது இருக்குது இடம் வந்து எல்லையற்று பிரி பிரி நீண்டிருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும் இடத்தினுடைய தூரத்தை பொறுத்து அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும் ஆனால் இந்த இறைநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த குவான்டம் ஸ்பேஸுக்கு போனோன்னு வச்சுங்களேன் அங்கே டைம் ஸ்பேஸ்ன்னு வாரிடும் அங்கே ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் பெருசாக இருக்குது காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமும் ரொம்ப பெருசாக இருக்குது சொல்லப்போனால் குவான்டம் ஸ்பேஸுக்குள்ளே போனோம்னா அங்கே காலம் நேரம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல வேலையே செய்யாது நீங்கள் நொடிப்பொழுதில் அங்கே எதிர்காலம் அங்கே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே நொடிப்பொழுதுலேருந்து அந்த நின்ற இடத்துல இருந்தே எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும் அங்கே எல்லாங்கிற பேச்சுமே அந்த இடத்துல கிடையாது அப்போ நீங்கள் அந்த இடத்துல இல்லைங்க பொழுது உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகளாக மாறிய அந்த இடத்துல வரும்பொழுது முழுக்க முழுக்க அது சக்தி ரூபமாக மாறும் உங்களோட எண்ணம் என்னவாக இருக்கும் வீடு கட்டணும் அவ்வளோதான் இதுதான் தான் மேட்ரு வீடு கட்டணும் நல்ல ஒரு பொண்டாட்டி வேணும் நல்ல ஒரு புருஷன் வேணும் நல்ல குழந்தைகள் வேணும் நல்ல ஒரு ஃபேமிலியோட சமுதாயத்தில் ஒரு நல்ல மரியாதையான ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வேணும் சரிங்களா ஒரு நல்ல வேலை வேணும் இந்த மாதிரி இது இந்த எண்ணங்களுக்கு தான் நீங்கள் தீனி போட போகிறீங்க இது இப்படி தான் நடக்கணுங்கிற அந்த முடிவுக்கு நீங்கள் போகக்கூடாது தான் மேட்ரு இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும்னா நான் இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஃபிக்ஸட் இப்படி நடந்தால் இப்படி நடந்து இப்படி நடந்தால் இப்படி நடந்து அதுக்கு போகாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல மேலே மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸில் இருக்கும் பொழுது நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு சக்தி ரூபமாக மாறிடுவீங்க நீங்கள் வந்து யோர் நோ மோர் இன் தி த்ரீ டி டிமென்ஷன் யோர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஃப்ரம் த்ரீ டி டிமென்ஷன் டு ஃபைவ் டி டிமென்ஷன் அப்படின்னு என்ன சக்தி நிலையாக நம்ம மாறுறோம் தினசரி உங்களுடைய மனோநிலை இது வந்து தியானத்தில் உட்கார்ந்தாலும் சரி இல்லை சராசரி நம்ம முன்னாடி வாக்கிங் மெடிடேஷன் ஸ்டாண்டிங் மெடிடேஷன்லாம் பார்த்துருக்கோம் அப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது எல்லா நேரத்துலேயும் உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க அது எப்படி உங்கள்கிட்ட வருதுங்கிற பற்றி நீங்கள் கவலை பண்ணணுன்னு அவசியமே இல்லை உங்களுடைய தேவை என்ன அந்த தேவை வந்து எவ்வளோ சீக்கிரம் நினைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அந்த சீக்கிரம் நினைக்கணுங்கிறத கூட விட்டுருங்க உங்களுடைய தேவை என்ன அந்த தேவை மேலே அதிகப்படியான எண்ணம் எண்ணத்தை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்படி வெறுமனே எண்ணத்தை போடுறதில்ல உணர்வுகளோடு கூடிய அந்த எண்ணங்களை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க வீடு கட்டினையா இந்த மாதிரி வீடு கட்டி இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் அதே விஷயந்தான் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மாதிரி வீடு இந்த மாதிரி கலரு இந்த மாதிரி இத்தனை ரூம்ஸ் இருக்கணும் அந்த ரூம் இப்படி இருக்கும் அந்த பெட் இப்படி போட்டிருக்கீங்க ஆட்கள் இப்படி உள்ளே விளையாடுறாங்க போகிறாங்க அப்போ அந்த அந்த வாழ்வையிலே நீங்கள் அப்படியே உணர்றீங்க இப்போ என்ன நீங்கள் எங்கிற இந்த உடலை வந்து மறந்துட்டீங்க நீங்கள் அந்த ஒரு எண்ணத்தில் அப்படியே இருந்து பாருங்கள் நம்ம வீட்டில் அப்பா கிட்டையோ தாத்தா கிட்டேயோ எல்லாம் கேட்டால் அப்பா அப்படின்னு யோசிப்பாங்க அந்த யோசிக்கும் போது நம்ம சின்ன குழந்தையாருக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணியிருப்போம் நம்ம மறந்து அப்படியே யோசிப்போம் நம்ம அப்படி தான் நமக்கு நிறைய நேரம் வீடியோ கேம் கிடச்சிருக்கும் நமக்கு வந்து இந்த வீடியோ கேம் கிடச்சா நல்லாயிருக்கும்ல நம்ம அந்த கேம்ஸ் வேலைன்னா நல்லா இருக்கும்ல அப்பா பேட் வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்பாட்டு நம்ம பேட்டை ஒரு தடவை கேட்டுருப்போம் அதை விட்டுருப்போம் அது வரணும் வரணும் வரணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் திடீர்னு நம்ம கையில் வந்து நிற்கும் அந்த பேட்டு ஆட அப்பா வாங்கிட்டு வரல என்னாலும் சொந்தக்காரங்க வாங்கிட்டு வந்துருவாங்க சொந்தக்காரங்களுக்கு என்ன நமக்கு பேட் வேணும் அவங்களுக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு வர வேண்டிய பேட் வந்திருக்கும் அப்போ இது எப்படி நடந்தது எப்போ நடக்கணும்னு நான் யோசிக்கல எப்படி நடக்கணும்னு யோசிக்கல எவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு யோசிக்கல எதுவுமே யோசிக்கல எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் யோசித்தேன் அது எங்கிட்ட இருந்ததுன்னா நான் அதை எப்படி பயன்படுத்துவேன் அது மூலமாக என்னுடைய மனோநிலை மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் நான் யோசித்தேன் தானாக எந்த உழைப்பும் இல்லாமல் அந்த பொருளை என்னை தேடி வந்துருச்சு இப்போ நான் உழைப்பே போடாமல் உட்காந்து இடத்துலேருந்து சும்மா உட்காந்து சோதத்து என்னன்னா முடியும் முடியாதுன்னு கிடையாது நீங்கள் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக எல்லாத்தையுமே யோசிக்கிற அளவுக்கு ஆளாக இருந்தீங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் சராசரியாக செய்கிற வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இது இருக்கா முதல்ல ஒரு எண்ணத்தை நம்ம வந்து சாதிக்கிறதுக்கு பழகணும் பிறகு நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு உண்டான இதை பார்க்கலாம் ஒரு எண்ணத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வேலைக்கு போகிறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு உறவு நம்ம வந்து தேடிக்கிறேன் அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணீங்க அப்போ முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணத்திற்கு அதிகமான பலம் அப்படிங்கிறத கொடுக்கணும் உங்களை நீங்கள் மறந்துடணும் கம்ப்ளீட்டாக நான் சொல்லக்கூடிய இந்த உடல் இல்லை இதுக்கு உண்டான பெயர் இல்லை இதற்குண்டான தன்மை இந்த வேலை நான் எங்கே உட்காந்துட்ருக்கேன் நான் வீட்டுக்குள்ளே இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேங்கிறதே நீங்கள் மறந்துடணும் முழுக்க உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு போகணும் இவ்வளோதான் மேட்டர் பெருசாக ஒன்றும் கஷ்டமே இல்லை அப்போது இந்த பருப்பொருளாக நம்ம நம்மளை நம்ம பார்க்கறதுல இருந்து மாறி நம்ம முழுக்க முழுக்க ஒரு சக்தி ரூபமாக நம்மளை நம்ம பார்த்தா போதும் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு துரிதமாக போகக்கூடியதற்குண்டான கால சூழல் அமையும் இது ஒன்று தானாகவே அமையும் மேஜிக் மாதிரி நடக்கும் இது இது நடக்கும் ஒன்று அப்படி இல்லைன்னா ரெண்டாவது நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்களோ அது தானே உங்களை தேடி வரும் இது ரெண்டில் ஏதோ இது ஒன்று துரிதமான காலத்தில் நடந்தே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது முயற்சி பண்ணி பாருங்கள் நான் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன் சின்ன வயசில் நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும் முட்டாய் வேணும்னு நினச்சிருப்போம் அது சாப்பிட்டா நல்லா இருக்கேன்னு எனக்கு மிட்டாய் கிடச்சிருக்கோம் இனிக்கு வேணும்னு நினச்சிருப்பா கிடச்சிருக்கும் விளையாட்டு சாமான் வேணும்னு நினச்சிருப்பா கிடச்சிருக்கோம் சரிங்களா எங்கள் அண்ணனையோ அக்காவையோ பெரியமாவையோ பார்க்கணும்னு நினச்சிருப்போம் அவங்க திடீர்னு ஊரில் இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க இதெல்லாம் சின்ன குழந்தைங்க நமக்கு நடந்திருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைகள் நமக்கு இது எப்படி நடக்கும் என்ன நடக்குங்கிற அந்த தேவைக்கு உண்டான அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை ஒரு லீனியர் டைம் இல்லை எனக்கு என்ன வேணும்னு நினச்சா அதில் என்னுடைய எண்ணத்தை முழுசும் போட்டால் அந்த உணர்வுகளோடு நான் போட்டால் அந்த காரியம் தானாக நடந்தது ஆனால் எப்படி நடந்ததுன்னு நம்ம யோசிக்கல அந்த சின்ன குழந்தையில தெரியல இன்னைக்கு நம்ம அதை மறந்துட்டோம் இன்றைக்கி நம்ம அதே காரியத்தை தான் ம மறுக்க திருப்பியும் செய்யப்போம் வேறு ஒன்றும் கிடையாது செஞ்சீங்கன்னா எவ்வளவு காலம் நடக்கும் என்னங்க நடக்கவே மாட்டேங்குது என்னங்க நட இந்த எண்ணத்தை உற்றுங்க முதல்ல நடக்கணும் அவ்வளோதான் இது எனக்கு வேணும் அவ்வளோதான் இந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு ஆழமாக உங்களுடைய மனசில் இருந்தால் போதும் சரிங்களா தானாக அந்த ஒரு காரியம் நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது விளையாட்டு விளையாட்டுக்காரையும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பிகமிங் சூப்பர்னான்ஷியல் புக்கில் எல்லா எல்லாத்துலேயுமே ப்ரூஃபோடு இருக்கும் அந்த இஜி இசிஜின்னு எல்லாத்தையும் வச்சு எல்லாம் ஸ்கேன் பண்ணி அந்த ப்ரூஃபோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுவும் விளையாட்டுக்காரியம் கிடையாது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கண்டென்ட் பிடிச்சிருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பயிற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வே வேண்டுவதெல்லாம் எல்லாத்தையுமே பெற்று மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் இடத்துல இருந்து பண்ணி நன்றி